எல்லாமே லவ் ஷார்ட்டோட பார்ட்ஸ் அவன்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எஃப்எஃப்க்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு ஹாய் சொல்லணுமே, ஏன்னா எங்கிட்ட ஹாய் கேட்டிருந்தாங்க. ஹாய் தாரு, நீ எங்கிட்ட ஹாய் சொல்ல சொல்லியிருந்தா ஓகேவா ஹாய். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்துட்டு கேரளா ஆர்மி, பட் அவங்க நேம் வந்துட்டுனா கேட்க மறந்துட்டேன். அவங்க ஐடி என்ன அப்படின்னா ஜங் குக்கி ஆர்மி அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ ஹாய் ஜங் குக்கி ஆர்மி, மறக்காமல் ரெண்டு பேருக்கு ஹாய் சொல்லிட்டேன்னா. ஓகே, இனி எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் இதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, உங்களை சுகா வந்துட்டு அலைக்கா தூக்கிட்டு ஸ்டெப்பில் நடந்து வந்துட்டு இருப்பார். ஸோ ஒரு நல்ல ரொமான்டிக் சீனோட முடிச்சிருப்போம். இதில் இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அவர் உங்களை தூக்கிட்டு ஸ்டெப்பில் இறங்கி வந்துகிட்டே இருக்காரு. நீங்கள் வேறு சுகா பார்த்து கேட்குறீங்க, டே மார்னிங்கும் இதுதான் பண்ணேன், ஈவினிங்கும் இதுதான் பண்ணுறேன், ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆக போகுதுடா. என்ன ப்ராப்ளம் ஆக போகுது, ஒன்றுமே ஆகாது வா அப்படி சொல்லிவிட்டு உங்களை தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. இதை வேறு சுகா லவர் பார்த்துட்டு இவன் எப்போ பார் இதே பண்ணிகிட்ருக்கான், இவனை இப்படியே விட்டால் சரியாகாது, இன்றைக்கி இருக்குது இவனுக்கு அப்படி சொல்லிவிட்டு கோபமாக போயிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா சுகா கிட்டே கேட்குறா. சுகா அந்த டைம் ஸ்டெப்லேருந்து எனக்கு கீழே வந்துட்டாரு. உங்களையும் தூக்கிட்டு கீழே வந்ததும் சுகா லவர் போயிட்டு வேகமாக போய் கேட்குறான், எப்பாரு நீ என்னடா பண்ணிகிட்ருக்க, காலமே இவ்வளோ தூக்கிட்டு போனேன், ஈவினிங்கும் இவ்வளோ தூக்கிட்டு வர, ஏன் இவளுக்கு நடக்க முடியாதா அப்படி சொல்லிட்டு கேட்டதும் சுகாவுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. ஏன் நடக்க முடியாதுன்னு தெரியுதில்ல அவளுக்கு, நான் கிட்ட சொன்னேன் இல்லை என்னால் தான் அவளுக்கு அடிபட்டுச்சு அப்படி சொல்லிட்டு, அதனால தானே நான் அவளை கவனிச்சுக்கிறேன், இது கூட புரிஞ்சுக்க மாட்டியா பேபி அப்படி சொல்லி கேட்டது. நான் உன் பேபி இல்லை ஒன்று உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு கோபம் அந்த பொண்ணு போகுது. சுகா வேற இங்கிட்டு கத்துறாரு, பேபி பேபி சொன்னால் புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிரிப்பாக வருது. நீங்கள் சிரிக்கிறீங்க, சுகா பார்த்துட்டு கேட்குறாரு, சிரிக்கிற நான் ஃபீல் பண்ணால் உனக்கு சிரிப்பாக வருது. ஆமாண்டா, நீ ஃபீல் பண்ணால் எனக்கு சிரிப்பாக வரும், எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, நீ ஒரு பொண்ணுக்கிட்ட கெஞ்சுறது, என்கிட்ட என்னென்ன ஆட்டிடியூட் காமிச்சிருப்பேன், நல்ல பொண்ணு தான்டா செட் பண்ணி வச்சுருக்க அப்படி சொல்லிட்டு சொன்னதும் நீ இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன், இனி நான் அவளை சமாதானப்படுத்தணுன்னா என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் தெரியுமா, அப்படி என்னென்ன பண்ணுவேன், போய் காலில் அவ்வளோ அவ்வளோதானே. ஏய் சுகா அப்படியெல்லாம் கிடையாது, டே 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 போய் சொல்லாதடா, லவ் பண்ணாலே காலில் விழ வேண்டியதெல்லாம் சகஜம்தான், உண்மையை ஒத்துக்கோ சுகா, நீ ஏன் கிட்ட தான் ஆட்டிடியூட் எல்லாம் காமிப்பேன், லவர்கிட்டையெல்லாம் அப்படி காமிக்க முடியாது, காமிச்சா மண்டையிலே கொட்டுவான்ட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சரி மூடிக்கிட்டு வா, உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு எனக்கு அவ்வளோ வேற சமாதானப்படுத்த போகணும். ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஸ்டைலாக வந்துட்டு என்னென்னா மூடிக்கிட்டு வரீங்க. சுகா வேறு உங்களை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து, பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து பார்க்கிங்கில் விட்டுட்டு உங்களை பைக்கில் ஏற வச்சு ஒரு வழியாக வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே அவருக்கு பாதி உயிர் போயிடுச்சு. வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே ஏறுறதுக்கு முன்னாடியே பைக்கை திருப்புறாரு, ஐ மீன் அவர் வீட்டுக்குள்ளே ஏறாமல் அப்படியே பைக்கில் பைக்கை திருப்புறாரு. திருப்பினதுமே நீங்கள் வர திரும்பின்ட்டு கேட்குறீங்க, டே என்னடா வீட்டுக்குள்ளே வரைக்கும் வராமல் போகிறா அப்படின்ட்டு. சுகாண்ணே சொல்கிறார், என்கிட்ட தான் ஒருத்தி கோச்சிட்டு போனால அவளை போய் சமாதானப்படுத்த வேணாம், நீ வீட்டுக்குள்ளே போ, நான் அவளை போய் சமாதானப்படுத்திட்டு வரேன். ஓ அப்படியா, சரி மாமா வரட்டும், நீ அவளை பார்க்க போறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஏண்டி நீ வேற அப்புறம் வீட்டுக்குள்ளே வரைக்கும் வராமல் போனால் ஏண்டி, நான் வீட்டுக்குள்ளே வர்றதெல்லாம் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா உனக்கு. சரி சுகா எங்கன்னு கேட்டால் என்ன சொல்லணும், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லு. இது ஃப்ரெண்டு வீட்டுக்கா, ஓகே ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லிடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. உள்ளே போனதுமே சுகாவோட அண்ணா கேட்குறான், ஆமாம் சுகா அங்கே ஆக்சுவலி பிரதர், அவன் லவ்வரை சமாதானப்படுத்த போயிருக்கான் அப்படி சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறீங்க. எது லவ்வரை சமாதானப்படுத்த போனா, ஏன் என்ன நடந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை, எனக்கு கால் அடிபட்டிருக்கா, ஸோ என்னால் ஸ்டெப் ஏற முடியாது இறங்க முடியாதுன்னு சுகா வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணா. என்ன ஹெல்ப் பண்ணா, ஐயோ என்ன ஹெல்ப் பண்ணான்னு இவங்கிட்ட உண்மையை வேற சொல்லணுமே. சரி சொல்லுவோம், என்னை தூக்கிட்டு போயிட்டு தூக்கிட்டு வந்து விட்டான். எது சுகா ஒன்று தூக்கிட்டு போயிட்டு தூக்கிட்டு வந்து விட்டானா, என்ன ஒரு அதிசயம், என் தம்பி திடீர்னு நல்லவன் ஆயிட்டானா, சேச்சேச்சே உன் தம்பியை வாய்ப்பே இல்லைன்னா அவன் எல்லாம் நல்லவனா இல்லை, ஜஸ்ட் அவருக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் அதனால் என்னை தூக்கிட்டு போயிட்டு தூக்கிட்டு வந்து விட்டானா, இதை வேற அவள் லவரை பார்த்துட்டாளா, அதனால் ரெண்டு பேருக்கும் முட்டிக்கிச்சு. ஸோ அவளை சமாதானப்படுத்துறதுக்காக சார் இப்போ போயிருக்கார் அவசர அவசரமாக. ஓ அப்படியா, சரி சரி அவன் போயிட்டு வரட்டும், வந்ததுக்கப்புறம் கவனிச்சுக்கிறான், கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கான், அண்ணங்கார நான் இருக்கேன், அதுக்கு முன்னாடி அவன் செட் பண்ணிட்டு சுற்றுறானா, உனக்கு செட் பண்ண தெரில அவனுக்கு செட் பண்ண தெரியுது அந்த நேரம் சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவனை கிண்டல் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக போகிறீங்க. அடிப்பாவி ஒரு நாள் ஹெல்ப் பண்ணதும் அவன் பக்கம் சாஞ்சிட்ட பற்றியா, இல்லை நான் டைமிங்க்கு கரெக்டாக டயலாக் வந்துருச்சு அதனால தான் சொன்னேன் சரியா, நீ ஃபீல் பண்ணாத அப்படி சொல்லிட்டு மெதுவாக நொண்டி நொண்டி என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆகிட்டு ரெடியாகி நார்மலாக உட்காந்துருக்கீங்க. அந்த டைமில் உங்களுக்கு தோணுது, பரவாயில்ல சுகாவும் நல்ல பையன்தான், என்ன கொஞ்சம் ஓவர் வாயி ஆட்டிடியூட் ஆட்டிடியூட்னு லூஸ் மாதிரி ஏதாச்சும் காமிப்பான்,
அவ்வளோதான், மற்றபடியெல்லாம் அவன் நல்ல பையன்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பற்றி நினச்சிட்டே இருக்கீங்க. சுகா அந்த டைமில் என்னென்னா இங்கே அவள் அவர்கிட்ட வந்து கெஞ்சினான், இங்கே பாரு இதனால தான், இதனால மட்டும்தான் அவ்வளோ கால் அடிபட்டுருக்கு, அதனால மட்டும்தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவர்கிட்ட கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சுறான். அவள் கேட்குற மாதிரி இல்லை, அவள் வேற இங்கே பாரு சுகா நீ எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லிகிட்டு இருக்க, நான் ஒரு பொண்ணாக நான் எவ்வளோ தூரம் தான் பார்த்து பொறுத்துட்ருக்கிறது, ஏன் எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்காதா, அவளை நீ தூக்கிட்டு போகும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எனக்கு தெரியுமா உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. ஆனால் என்ன பண்ண, என்னால் தானே அவளுக்கு அடிபட்டுச்சு ஆகுன்னா நீ இதே சொல்லிகிட்டு இருக்க சுகா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இங்கே பாரு நீ என்கிட்ட தயவு செஞ்சு பேசாத, நீ அவகிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருந்தானா தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத, எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதும் இங்கே பாரு நான் பண்ணுறது அவன் நல்லதுக்கு தான் பண்ணுறேன், சும்மா தேவையில்லாமல் என்ன சந்தேகப்பட்டு நீ இந்த மாதிரிலாம் பேசாதன்னு சுகாவுக்கு கோவம் வருது. அவர் திட்டிடுறாரு, திட்டினதும் அந்த பொண்ணு வேறு ஓ அவளுக்காக நீ என்ன திட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. சுகாவும் விடாமல் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு, ஏன்னா அவர் தான் கொஞ்சம் ஆட்டிடியூட் கிங்காச்சு, எவ்வளோ தூரம் தான் அவரும் கெஞ்சுவார். அவர் என்ன பண்ணுறா, விடாமல் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. சண்டை போட்டு கடைசியில் அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, கேப்பாரு இனிமேல் நீ எனக்கு காலும் பண்ணாத, நானும் உனக்கு கால் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என் மோதில முடிக்காத போடா அப்படி சொன்னது இவர் வேறு ஸ்டைலில், நானும் உன் மோதில முடிக்க மாட்டேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு கோவம் என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து ஏறினது நீங்கள் ஹாலில் ஸ்டைலாக உட்காந்துருக்கீங்க, என்ன சுகா சமாதானப்படுத்திட்டியா என்ன, இங்கே பாரு எல்லாம் ஒன்றால் தான் என்ன தயவு செஞ்சு பேசாமல் இரு அப்படி சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு ரூம் போயிட்டாரு. எது எல்லாம் என்னாலையா இப்போ என்ன நடந்துச்சுன்னு இவன் என்கிட்ட கத்திட்டு போகிறாச்சே, இவன் கேரக்டர் சுத்தமாக புரிய மாட்டேங்குதே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. இவன் ரூமுக்குள்ளே போனவன் தான் வெளியிலே வரல, என்ன இவன் நியாயமாக பார்த்தா வெளியில் வந்து இப்போ எங்கிட்ட ஏதாச்சும் பஞ்சாயத்து எடுத்துருக்கணுமே, எதுவும் இப்போ நம்ம ரூமுக்குள்ளே இருக்கான் போர் அடிக்குது எனக்கு வேறு அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பால் இருக்குது, பாலை எடுத்து சுகா ஒரு ரூம் டோரில் படுற மாதிரி போட்டுகிட்டே இருக்கீங்க, அது வேறு டப்பு டப்புன்னு அடிக்குது. சுகா வேறு உள்ளே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு சண்டை போட்டதுனால, அவருக்கு காண்ட் ஆகுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா டப்புன்னு டோர் ஓப்பன் பண்ணுறாரு, அந்த டைமுக்கு நீங்கள் அந்த பால் எடுத்து அடிக்கிறீங்க, கரெக்டாக சுகா மண்டை மேலேயே போய் படுது. பட்டதுமே அவர் சொல்கிறாரு, அடி பாவி கொலகாரி கொலை பண்ணவாடி பார்க்குற, அச்சோச்சோ சுகா சாரி நான் டோரில் தான் அடித்தேன், அது எப்படி உன் மண்டையில் பட்டுச்சுன்னே தெரில, இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது, உன்னை டேரெக்டாக அடிக்க முடியல இன்டெரக்டாக அடிச்சிட்டேன் இல்லை, எது இன்டெரக்டாக அடிச்சிட்டியா கொய்யால இறுடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக வரும்போது உங்க மைண்ட் வாய்ஸ் ஐயோ நீ எந்திரிச்சு ஓட கூட உனக்கு முடியாதே, கால் அடிபட்டிருக்கே, சரி இன்னைக்கு வந்து அடி தந்தானா வாங்கிக்க வர வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு சுகா 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 வேணாம் 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 வேணாம், நான் பாவம் இல்லை, நான் நல்ல பிள்ளை இல்லை, நான் தெரியாமல் பால் அறிஞ்சேன், அதுக்காக நீ என்ன அடிக்கலாமா இல்லை திட்டலாமா இப்படி கேட்டதும் சுகா உன்னை சொல்கிறாரு, இங்கே பாரு எனக்கு செம்ம கார்டில் இருக்கேன், தயவு செஞ்சு என்னை நோண்டாத ப்ளீஸ், என்னை வந்து டென்ஷன் பண்ணாத, நீ என்னை நோண்டிக்கிட்டே இருந்தேன் எனக்கு காண்டாக இருக்குது, ஏற்கனவே ஒன்றால் தான் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, நான் அதுவே சால்வ் பண்ண முடியாமல் டென்ஷனில் சுற்றிட்டுருக்கேன், நீ ரொம்ப பண்ணாத யான் ப்ளீஸ் யான் அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இது ரொம்ப பண்ணாதையா, நீ என்கிட்ட சண்டை போடாமல் எனக்கு டைம் பாஸ் ஆக மாட்டேங்குதே, ஸோ கடவுளே சண்டை போடுறதுக்கெல்லாம் ஆள் தேடுறாளே, இருடி ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ண சண்டை போடுறேன், இல்லை இந்த கால் சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ண, அதுக்கப்புறம் சண்டை போடலாம் சரியா அப்படின்னு சொல்லுது. அது வேற போர் அடிக்குமே பாரு, ஓகே சுகா பாய், எதுவாக இருந்தால் நீ கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கன்னு தெரியுது, சரி இப்போ நீ வந்துட்டு உன் டென்ஷனை கண்டினியூ பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிடுறீங்க. சுகா ரூமில் போயிருந்துட்டு கோவமாக உட்காந்துட்டு அவங்கள அவரே திட்டி திட்டிட்டு அப்படியே இருக்காரு. அப்போ டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அவர் ஃப்ரெண்டுக்கு வேறு கால் பண்ணுறாரு, கால் பண்ணிட்டு சொல்கிறாரு, இங்கே பாருமிச்சான் பீர் அடிச்சே ஆகணும், செம்ம டென்ஷனாக இருக்குது, ஒரு பக்கம் யான் இன்னொரு பக்கம் ஏ லவ்வர் முடியலடாடி, யோனா சரி யோன் யோனால் ஏ சை சாரி என்னால் தான் யோன் காலில் அடிபட்டுச்சு அப்படி சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ண போனால் ஏன் லவ்வர் ஏன் உயிரை எடுக்கிறா, அவ சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, இவன் என்னடான்னா எனக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகலை வந்து சண்டை போடுன்னு கூப்பிட்டுருக்கா, ரெண்டு பொண்ணுங்க மத்தியிலேயே முடியலடா டே, தயவு செஞ்சு பீர் வாங்கிட்டு வந்துடு அப்படி சொல்லிட்டு சுகா வந்து அவன் ஃப்ரெண்டை கிட்ட சொல்கிறான். சொன்னது உயிர் நட்பில் என்ன பண்ணும், மச்சான் பீரா இதோ வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா டப்புன்னு போயிட்டு பீர் வாங்கிட்டு வரான். அவன் பீர் வாங்கிட்டு வரும்போது நீங்கள் ஹாலில் தான் உட்காந்துருக்கீங்க, உங்களை பார்த்ததும் அவன் மறைச்சு மறைச்சு எடுத்துகிட்டு போகிறான், இவன் என்னது நமக்கு தெரியாமல் மறைச்சு மறைச்சு எடுத்துகிட்டு போகிறான், டே நீ தானேடா அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண, ஆமாம் என் அண்ணன் தான் ஹெல்ப் பண்ண, இல்லை அப்புறம் ஏன் நீ கையில் என்ன மறைச்சு மறைச்சு எடுத்துகிட்டு போகிற, ஏதாச்சும் சுகாவுக்கு வாங்கிட்டு வந்தியா, ஆமாம் அவனுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், ஏன் அதை ஓப்பனாக எடுத்துகிட்டு போக வேண்டியது, எதுக்கு மறைச்சு மறைச்சு எடுத்துகிட்டு போகிற, அப்போ அவன் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா, சும்மா இல்லை சுகா சொன்னது இவா செம்ம டார்ச்சராக இருக்கா அப்படி சொல்லிட்டு, ஓ எத்தனை கொஸ்டின் கேட்குறா பாரு, ஒரே ஒரு திங்ஸை தாண்டி மறைச்சு மறைச்சு எடுத்துகிட்டு போகிறேன், அதுக்கு இவ்வளோ கொஸ்டின் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட் வாய்ஸில் நினச்சிட்டு, அது ஒன்றும் இல்லையான்
எனக்கும் சுகாவுக்கும் ஆனால் பர்சனல் அது சரியா, அதனால தான் நான் மறைச்சு எடுத்துகிட்டு போகிறேன். ஓ அப்படியா, சரி நீ கொண்டு போ. ஆமாம் சுகா அம்மா அப்பா வீட்டில் இல்லை? இல்லை இல்லை, அவங்க இல்லை, அவங்க வந்துட்டு ஆஃபீஸ் போயிருக்காங்க, இன்னும் வரல. சுகா அண்ணா தான் இருக்கான், அவன் வந்துட்டு ரூமில் இருக்கான், ஏன் கூப்பிடணுமா? இல்லை இல்லைம்மா வேணாம் வேணாம், நீ கூப்பிடலாம் வேணாம், நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக கேட்டேன். சரி சரி, சுகா வந்து ரூமில் தான் இருக்கான், போ அப்படி சொல்லிட்டு சுகா ரூமுக்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பிச்சி விட்றீங்க. அமுச்சு விட்டாலும் உங்கள் மைண்டு வந்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்குது. என்னது மறைச்சு மறைச்சு எடுத்துகிட்டு போனா, ஏதோ ஒன்று இருக்கே யாட், கண்டுபிடிச்சே ஆகணும் யாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடக்க முடியாத காலையை வச்சுக்கிட்டு மெதுவாக என்ன பண்ணுறீங்கன்னா, எழுந்திரிச்சு போயிட்டு சுகா டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணால் ட்ரை பண்ணுறீங்க, பட் முடியலை. என்னடா இவனுங்க ரூம் எல்லாம் லாக் பண்ணிட்டு அப்படி உள்ள என்ன தான் பண்ணுறாங்க, ஐயோ ஒரே க்யூரியாசிட்டியாக இருக்கே, அப்படி என்ன தான்டா சுகா நீ உள்ள பண்ணுற, எனக்கு பார்த்தே ஆகணுமே அப்படி சொல்ல நினச்சிட்டே இருக்கும் போது என்னென்னா உங்களுக்கு ஞாபகம் வருது, ஆ சுகாவோட ரூமுக்கு அந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்குது, சம்டைம்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தான், நான் பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பக்கமாக போகிறீங்க. உங்களால் நடக்கக்கூட முடியலை, இருந்தாலும் அந்த காலை வச்சுக்கிட்டு மெதுவாக அப்படி இப்படிமா நடந்து நடந்து வீட்டுக்கு பின்னாடி பக்கமாக போயிட்டு அந்த விண்டோ பக்கமாக எத்தி பார்க்குறீங்க. பார்த்தா சுகாவும் சுகா ஃப்ரெண்டு உட்காந்து பீர் அடிச்சுட்டு இருக்காங்க. பார்த்துட்டு ஐயோ பீரை அடிக்கிற, இரு இரு இதை வச்சு நான் உன்னை நல்லா ஃபன் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு அதை வீடியோ எடுக்கிறீங்க. வீடியோ எடுத்து சுகா வேற ஃபுல்லாக குடிக்கிறத வந்துட்டு வீடியோ எடுத்துட்டீங்க. வீடியோ எடுத்துட்டு கடைசி அந்த ஃபினிஷிங் டச் கொடுக்கும்போது தான் சுகா பார்த்துடுறாரு நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது. யோ நீங்கள் என்னடி பண்ணுற அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. ஒன்றும் இல்லை சுகா, வீடியோவை கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன், இதெல்லாம் பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் இல்லை அப்படி சொல்லிட்டு சொன்னது, பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸாக இருடி வர அப்படி சொல்லிட்டு சுகா அவர் ரூம்லேருந்து வெளியே வேகமாக வராரு. உங்களுக்கு ஓட முடியாதா? ஸோ நீங்கள் மெதுவாக மெதுவாக தான் நடந்து வந்துட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு பின்னாடி வச்சே மடக்கிடுறாரு. மடக்கிட்டு கேட்குறாரு, ஏய் அந்த மொபைலை கூட, ஏய் பாத்தியா பாத்தியா நீ பீர் குடிக்கிற, மாமாவுக்கு தெரியுமா தெரியாதுல்ல, நான் போட்டு கொடுக்க போகிறேனே. எது போட்டு கொடுக்க போறியா? டார்ச்சர் பண்ணாதையான், தயவு செஞ்சு மொபைலை கொடு. முடியாது முடியாது, உனக்கு என்னதாண்டி வேணும், எனக்கு ஒன்றும் வேண்டாம், உன்னை வச்சு ஃபன் பண்ணணும், ஏற்கனவே நீ என்னை வச்சு தரமாக பண்ணிட்டு தாண்டி இருக்க, இந்த மொபைலை குடேண்டி. முடியாது மொபைலை குடுறி, முடியாது கோவம் வரையான், எனக்கும் கோவம் வரும் சுகா, இங்கே கோவப்படுறத மட்டும் நல்லா பாடு, வெளியில் எவனாச்சும் கிண்டல் பண்ணால் ஒன்று நின்று ஆள் வேறு யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு. இங்கே பாரு வெளியில் நான் வேறு, வீட்டுக்குள்ளே நான் வேறு, ஓகேவா? நான் ரெண்டு யான் ஒரு யான் கிடையாது, என்ன வீணாக போகிற பஞ்சுடைய எல்லாக்கும் தயவு செஞ்சு மொபைலை கொடுத்துருடி. மொபைலெல்லாம் கொடுக்க முடியாது, வேணும்னா நான் சொல்கிறத கேட்டேன் அப்படின்னா அந்த வீடியோவை நான் டிலீட் பண்ணலாம். ஓ அப்படியா, நீ சொல்கிறத கேட்டால் அந்த வீடியோ டிலீட் பண்ணிடுவியா? ஆமாம், அப்படி இந்த வீடியோவை நீ டிலீட் பண்ணி கிளிக்கவே வேணாம், போடி அப்படி சொல்லிட்டு அவர் கோபமாக என்ன பண்ணுறாருனா வீட்டுக்குள்ளே வராரு. ஹா நீ பீர் அடிக்கிற வீடியோவே நான் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோ அசால்ட்டா, இன்றைக்கி மாமா வரட்டுமே உன்னை என்னென்ன படுத்த போகிறான்ட்டு இந்த ஒரு வீடியோவில் நான் காமிச்சு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மாமா வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவரும் என்ன பண்ணுறாருனா நைட்டு அவங்க சுகாவோட அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அது வரைக்கும் சுகார்னா வெளியே வரல, ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு அவர் ஒரே சாங் கேட்டுகிட்டு இருப்பு தான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்தப்பறம் சுகா அண்ணாவும் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வராங்க. வெளியே வந்து சுகாவுக்கு அவ்வளோ நேரமும் பீதியாக இல்லை, அப்போ தான் பீதியாக இருக்குது, ஐயையோ நான் என்னென்னமோ பண்ணியிருக்கானா, இப்படி தொக்கா மாட்டினது இல்லை, வீடியோ வேற வச்சுருக்கா, தொக்கா மாட்டி விட்டுருவாளோ. சுகா உன் கதை இன்றைக்கி முடிஞ்சிச்சுடா, ஏற்கனவே எங்கள் அப்பாவுக்கு என் மேலே ஒரு கண்ணு, எப்பண்டா என் லவ்வை பிரேக்கப் பண்ணி உள்ளான்னு தான் இருக்காரு, அவருக்கு அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரு, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என் லவ்வு போச்சு, பாதியிலே படிப்பை நிறுத்தி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிடுவார். ஐயோ யான் சொல்கிறத ஒரு வாட்டி ஒரு நிமிஷம் நின்று கேட்டிருக்கலாமோ, சரி விடு சுகா வர்றத வந்த இடத்துல பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு சுகா கொஞ்சம் டென்ஷனாகவே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் சுகா பக்கத்தில் நின்று, என்ன சுகா டென்ஷனாக இருக்கா? இந்த வீடியோ நான் அவர்கிட்ட காமிக்கணுமா வேணாமா? சுகா மைண்ட் வாய்ஸு என்ன தான் இருந்தாலும் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம், இவன் சொல்கிறத நான் கேட்குறதுக்கு எங்கள் அப்பாக்கிட்டேருந்து நாலு செருப்படி வாங்கிட்டு போயிடலாம்டா, காமிச்சு கொடுறி இப்போடி என்ன நடந்தாலும் பார்த்துக்கிறேன் நான் அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. சொன்னால் ஓ ஓகே ஓகே, என்ன நடந்தாலும் பார்த்துக்கிறியா, சரி சரி நான் அப்போ இந்த வீடியோ வந்துட்டு மாமா கிட்டே காமிச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு, மாமா உங்ககிட்ட ஒன்று பேசணும் மாமா அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறீங்க. அவர் ஒன்றே சொல்கிறாரு, இப்போ இந்தம்மா வீட்டுக்கு வந்தேன், எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் பஞ்சாயத்தை கூட்டி வச்சுருப்பீங்க, அவன் ஏதாச்சும் சொல்லியிருப்பான், நீ ஏதாச்சும் சொல்லியிருப்ப, இதுக்கு வந்துட்டு நீ இப்போ பஞ்சாயத்தை தீங்க சொல்கிற, அப்படி தான் நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீ வந்துட்டு உன் பஞ்சாயத்தை சொல்ல. எது பஞ்சாயத்தா மாமா, இது அதை விட முக்கியமான விஷயம், என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணேன், எதுவாக இருந்தாலும் சுகா மேட்ரு தானே? ஆமாம் ஆமாம் சுகா மேட்ரு தான், சுகா மேட்ரு தான்.
ஆ அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிடாச்சும். மொக்கையாக தான் சொல்ல போகிறேன். எது மொக்கையாக சொல்ல போகிறேன், ஏன்னா என்ன இந்த வீட்டில் வர வர நமக்கு மரியாதை குறையுது. ஒருவேளை கெஸ்ட்டு அப்படிங்கிற மறந்து கெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு ரோலையே மறந்துட்டாங்களோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க. சுகா அண்ணா அந்த டைமுக்கு வந்து சிரிக்கிறான். என்னையோ ஏதோ பயங்கரமாக வச்சுருக்க போல எங்கள் வீட்டில் ஒன்று மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆமாம் அண்ணா, நான் தான் யோசிக்கிறேன், கெஸ்ட்டெல்லாம் கொஞ்சமாச்சும் மதிக்கிடுமே, ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை கெஸ்ட்டு கெஸ்ட்டாக நடந்துக்கிட்டால் சரி, இந்த வீட்டிலையே உள்ள ஒரு ஆள் மாதிரி நடந்துக்கிட்டால் எங்கே மதிப்பாங்க. அதே தான் எங்களை எப்படி வச்சுப்பாங்களோ அதே மாதிரி தான் ஒன்றே வச்சுப்பாங்க. ஃபீலே பண்ணாத, இன்றைக்கி அவர் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார்னா நாளைக்கு மார்னிங் தான் எழுந்திப்பார். அந்த டைமுக்கு போயிட்டு நீ உன் பஞ்சாயத்தை கூட்டிக்கோ அப்படி சரியா அப்படி சொல்கிறாரு. எது நாளைக்கு மார்னிங்கா, அது வரைக்கும் எல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. இப்போவே இந்த நிமிஷமே சுகா சுகா பற்றி நான் சொல்லியே ஆகணும். அப்படி என்ன தான் அவன் சொல்ல வச்சுருக்க நீ அப்படி சொல்லிட்டு சுகா அண்ணா கேட்டதும், அண்ணா அவங்க தம்பி இருக்கான்ல, ஆமாம் அவன் என்ன தெரியுமா பண்ணுறான், என்ன பண்ணுறான், திருட்டு தனமாக பீர் அடிக்கிறான். எது பீரா? ஆமாம் அண்ணா பீர் தான் அண்ணா அடிக்கிறான் அவன். சரி இதெல்லாம் பெரிய விஷயமே எல்லாம் கண்டுக்காத. என்ன இதெல்லாம் பெரிய விஷயமே எல்லாம் கண்டுக்காத நீ சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, இந்த விஷயம் மட்டும் எங்கள் அப்பா கிட்டே போச்சு, என் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். அடப்பாவிகளா, என்னடா இந்த விஷயத்தில் அண்ணனும் தம்பியும் கூட்டு சேர்ந்துட்டீங்க. ஸோ இதிலேயே புரிஞ்சுக்கோங்க, நம்ம சுகா அண்ணாவும் அதே மாதிரி தான். இங்கே பாரு, எல்லா விஷயத்துலையும் நாங்கள் அடிச்சுப்போம், ஆனால் இந்த விஷயத்தில் நாங்கள் ஒன்றா இருப்போம் சரியா? நியாயமாக பார்த்தா என்ன கூட்டு சேர்க்காமல் அவன் பீர் அடித்ததுக்கு தான் எனக்கு கோவம் வரணும். அடக்கிறாதகா, அப்போ நீயும் அப்படி தானா? ஏன் 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 பீர் அடிக்கிறதுல பீர் அடிக்கிறதுலாம் என்ன தப்பு? ஒழுங்கு மரியாதையாக அந்த வீடியோ டிலேட் பண்ணுறேன். இந்த விஷயத்தில் மட்டும் என் தம்பியை மாட்டி விட்டையோன்னு அப்புறம் நான் அண்ணா அண்ணாவாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் வேற சரி ரைட்டு, அப்போ இந்த விஷயத்துக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், புரிஞ்சிடுச்சு, நான் பார்த்துக்கிறேன்டா. நாளைக்கு மாமா மார்னிங் எந்திக்கட்டும், அடுத்து இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்ட்டு நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. சுகா அண்ணா வேற சுகா கிட்டே போய் சொல்கிறாட்டே, வீணா போனவரே என்னை விட்டுட்டு வீராடா அடிச்சு அப்படி சொன்னதும், இதே யார் உங்ககிட்ட சொன்ன, வேற யாரை சொல்லுவா, யார் தான் சொன்னான், அடக்கடவுளே அப்பா அவள் உண்மையாகவே சொல்லதான் இருக்காளா, அவள் உன்னை வச்சு ஃபன் பண்ணுறாடா, உன்னை திட்டுனா அவளுக்கு ஜாலியாக இருக்கும், அதுக்காக ட்ரை பண்ணுறான். அண்ணா அண்ணா அந்த மொபைலேருந்து எப்படியாச்சும் அந்த வீடியோ டிலேட் பண்ணணும், நீயும் அவளும் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, எது இந்த விஷயத்தில் நானே அவகிட்ட சண்டை போட்டேன், ஸோ எனக்கும் அந்த மொபைல் தரமாட்டா, அதை நீ ஆச்சு அவளாச்சு எப்படியாச்சும் டிலேட் பண்ணிக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அண்ணா வந்து சுகாவை கழட்டி விட்டார். சுகாவுக்கு வேறு எதாவது அடக்கடவுளே, நானா அப்போ இதெல்லாம் டிலேட் பண்ணும், சரி ஒரு பிளானை போட்டுடலாம் சுகா அப்படி சொல்லிட்டு சுகா என்னன்னா அன்றைக்கி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. நைட்டும் ஆயிடுச்சா, நைட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எப்படியும் இந்த வீணா பண்ணவன் மொபைலை தனியாக வச்சுக்கிட்டு எப்படி தூங்க தான் செய்வான், அந்த டைம் பார்த்து நம்ம மொபைல் எடுத்து டிலேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக உங்கள் ரூமுக்கு வராரு. உங்கள் ரூமுக்கு வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் கெக்க பக்க கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி கேட்ராமா பார்த்துட்ருக்கீங்க அந்த மிட் நைட்டில். இவர் டைம் பார்க்குறாரு, மணி ரெண்டாச்சு, ரெண்டு மணிக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிச்சுட்டு இருக்குது, இது என்ன இதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு அவர் வேற வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணுறாரு. மணி ரெண்டாகி மணி மூணாகி மணி மூணே கால் தாண்டிடுச்சு. அப்போவும் நீங்கள் சிரிச்சுட்டு தான் இருக்கீங்க, கடவுளே மூணே காலுக்கும் சிரிச்சுட்டு இருக்கா, ஆனால் பைத்தியமா இவ நைட்டு ஃபுல்லாக இப்போ அப்பா தூங்கவே மாட்டாளா அப்படி சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் அந்த டைம் தான் டைம் பார்க்குறீங்க, ஓ மணி மூணே கால் தாண்டிடுச்சா, இனி கண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்போம், ஃபுல்லாக கேட்டுறாமல் பார்த்தா நல்லா இல்லை இல்லை, மொபைலை வச்சுட்டு மெதுவாக தூங்குயோன்னு அப்படி சொல்லிட்டு மொபைலை வச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க. அப்போ தான் சுகாவுக்கு நிம்மதியாகுது, அப்பாடா ஒரு வழியாக தூங்க போயிட்டா கடவுளை, இவன் தூங்குறதுக்குள்ளே மனுஷனுக்கு உசுறு போயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்குனதுக்கப்புறம் மெதுவாக ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு மொபைல் எங்கே வச்சுருக்கா மொபைல் எங்கே வச்சுருக்கான்ட்டு சைடு ஃபுல்லாக தேடுறாரு டேபிளில், டேபிளில் ஒன்றும் மொபைல் இல்லை. என்னடா டேபிளில் மொபைல் இல்லை, இப்போ தானே சைடில் வச்ச மாதிரி இருந்துச்சு, அப்போ எங்கே வச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்கள் தலைகாணி பக்கத்தில் வச்சுருக்கீங்க. மொபைல் இல்லாமல் தூங்க மாட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக மொபைல் எடுக்கிறீங்க, பார்த்தா பாஸ்வேர்டு, ஸோ இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் வேறையா, இவன் ஃபிங்கரை இந்த இருட்டில் தான் எங்கடா போய் தேடுறது அப்படி சொல்லிட்டு அப்புடின்னு என்ன பண்ணுறாருன்னா பெட்டில் லைட்டாக கை வச்சு என்ன பண்ணுறாருன்னா உங்கள் கை பிடிக்கிறதுக்காக தேடுறாரு. பட் அவர் எசகு பெசக்கா உங்கள் வாயில் கை வச்சிடுறாரு, ஆக்சுவலி உங்கள் லிப்ஸில் கை வச்சிடுறாரு. என்ன ஃபிங்கர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு லிப்ஸில் கை வச்சு லிப்ஸில் கை வச்சுட்டே பார்க்கும்போது தான் நீங்கள் டக்குன்னு முடிச்சுட்டு டே என்னடா பண்ணுற என் வாயை அப்படின்னு சொல்லிட்டு
இது நான் ஓவராக பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக என் வாயை தைக்க வந்திருக்கியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க எழுந்துச்சு. அப்போந்தான் சுகா வந்துட்டு கடவுளே வாயிலையாக கை வச்சு கருமை நடே அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஓட ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் வேற உன்னை நான் விட மாட்டேன், என் மொபைலில் திருடவா வந்த சுகா வீணாக போனவன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட கையை பிடிச்சி வேகமாக இழுக்கிறீங்க. நீங்கள் எழுத்த ஸ்பீடுக்கு சுகா என்ன பண்ணிடுறாருனா டைரெக்டாக வந்துட்டு பெட்டில் உங்கள் மேலே விழுந்துடுறாரு. ஐயோ மேலே வந்து விழுந்துட்டேனா சூப்பர் போ அப்படின்னு சொல்லிட்டு சுகா எந்திக்க ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு எந்திரிடா எந்திரிடான்னு சொல்கிறீங்க. சுகாவும் சொல்கிறாரு நான் எந்திக்க தானே ட்ரை பண்ணுறேன், முடிய மாட்டேங்குதுன்ட்டு. ஏன்டா முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்கள் செயின் வந்து சுகாவோட ஷட் பட்டன்லாம் மாட்டிகிட்ருக்கு. ஐயோ செயின் வேறு ஷட் பட்டன்லாம் மாட்டிகிட்ருக்கே, எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டாக வேறு இருக்கா, லைட்டு வேறு போடல. அப்போ தான் சுகா சொல்கிறாரு ஏன் லைட்டை போட்டு தோழடி கரமம் பிடிச்சவளே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. திட்டினதும் நீங்கள் லைட்டை போடுறீங்க, போட்டால் நல்லா செயின் வந்துட்டு ஷட் பட்டன்லாம் மாட்டிகிட்ருக்கு, ரொம்பவே எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க முடியலை. அது வரைக்கும் சுகா வந்துட்டு சேஃப்டி தான்ப்பா, ஏன்னா லேண்டிங் உங்கள் மேலே இல்லை, அதனால் அவர் வந்துட்டு பரவாயில்ல நல்லா சேஃப்டியாக இருக்கு. நீங்கள் வேறு சொல்கிறீங்க டே எந்திரிச்சு தொடா என்னடா சாப்பிட்டு தொலைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இரடி நானும் எடுக்க ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். ஆமாம் நீ என் மொபைல் தானே எடுக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே அடிச்சுக்கிறீங்க. அடித்தது சுகா சொல்கிறாரு நீ இதுவே சொல்லிட்டு இருந்தேன்னா இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இப்போ எந்திக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையே பேசாமல் வாயை மூடிட்டு இருக்கியா, சரி இருந்து தொலைக்கிறேன் ஒழுங்காக எடுத்துட்டு சீக்கிரமாக இந்த ரூம்லேருந்து வெளியே போகலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. சொன்னதும் அவர் வந்துட்டு மெதுவாக எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு சுகா ஃபேஸே பார்த்துட்ருக்கீங்க. சுகா என்ன பண்ணுறாருன்னா செயல்லேருந்து அவர் ஷர்ட் பட்டனை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பது உங்கள் ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. அப்படியே ரெண்டு பேருமே கண் எடுக்காமல் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ நல்ல ஒரு ரொமான்டிக் லுக்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரொமான்டிக் லுக் அப்படியே போயிட்டுருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன மாதிரி ஃபன் நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அருமையெல்லாம் பீசுகிறாங்க. டாட்டா பை பாய்.